தற்போது அண்மை செய்தி. ஏரூர் கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இடைக்கால பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். தற்போது இந்த பிரச்சாரம் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக பாலாஜி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண விவரம் அதிமுகவுடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கிறது. வருகிற பிப்ரவரி 15, 16, 17, 24, 25 ஆகிய 5 நாட்களில் இந்த சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் வருகிற 27/2/2023 அன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கே சின்னரசு அவர்களை ஆதரித்து கீழ்கண்டவாறு சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15/2/2023 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வீரப்பன் சத்திரம் பகுதி, பெரியார் நகர் பகுதி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீரப்பம்பாளையம், விவேகானந்தர் சாலை, கணபதி நகர், வெட்டுக்காட்டு வலசு, விவேகானந்தர் சாலை வழியாக நாராயண வலசு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும், அதே போன்று ஹவுசிங் யூனிட் அடுக்குமாடி, அம்பேத்கர் நகர், ஹவுசிங் யூனிட் இ பிளாக், புறநகர் நியூ டீச்சர்ஸ் காலனி, திருமால் நகர் டவர்ஸ் லைன் காலனி, அதே போன்று குமலன் குட்டை, மாரியம்மன் கோயில் அருகில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சம்பத் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய காசியப்பன் வீதி, ஆண்டவர் வீதி, காளியப்பன் கவுண்டர் தோட்டம், ஹவுசிங் யூனிட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெரிய வலசு 4 ரோடு சந்திப்பில் பேச இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கல்யாண விநாயகர் கோயில் திருப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வழிகள் சாலை வழியாக வீதி வீதியாக இந்த பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடையன்காட்டு வலசு என்கிற அந்த பகுதியில் குறிப்பாக பேச இருப்பதாகவும், மணிக்கூண்டில் என்கிற அந்த இடத்தில் பேச இருப்பதாகவும், வீரப்பன் சத்திரம் பகுதியில் அன்றைய தினம் பேச இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 16/2/2023 அன்று வியாழக்கிழமை மாலை 5 மணி அளவில், அதாவது கனிராவுத்தர் குளம் என்ற பகுதியில் அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேச இருப்பதாகவும், குறிப்பாக தண்ணீர் பந்தல் பாளையம், காமராஜ நகர், பூம்புகார் நகர், காட்டூர் வீதி, நஞ்சப்பா நகர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வண்டிப்பேட்டை பகுதியிலும் நரிகள் மேடு பகுதியிலும் பேச இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவேரி ரோடு சின்ன மாரியம்மன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் அன்றைய தினம் பேச இருப்பதாகவும், வைரம்பாளையம் பள்ளிக்கூடம் அருகில் பேச இருப்பதாகவும், கிருஷ்ணம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஓங்காளி அம்மன் கோயில் அருகே பேச இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜராஜபுரம் பகுதியில் அடுத்ததாக பேச இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 17/2/2023 வெள்ளிக்கிழமை அன்று கருங்கல்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பெரியார் நகர், அதே போன்று ராஜகோபால் தோட்டம், தேர்முட்டி, அதே போன்று மோசிக்கிரனார் வீதி, விவிசிஆர் நகர் உள்ளிட்ட இடங்களிலும், அதே போன்று சமாதானம்மாள் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பேச இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 24/2/2023 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு டீச்சர்ஸ் காலனி வழியாக கிராமடை ஜெகநாதபுரம் காலனி, சூரம்பட்டி 4 ரோடு, பெரியார் நகர் வழியாக ஜவான் பில்டிங், தங்கப்பெருமாள் கோயில் வழியாக கல்லுக்கடை மேடு, அதே போன்று பழைய ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, சமாதானம்மாள் நகர் பேபி மருத்துவமனை வழியாக மரப்பாலம் சென்று மண்டப வீதி வழியாக காரை வாய்க்கால் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் வாக்கு சேகரிக்கிறார். அதே போன்று வளையக்கார வீதி, இந்திரா நகர், கருங்கல் பாளையம், கோட்டையார் வீதி, ரங்கநாதர் வீதி வழியாக சின்ன மாரியம்மன் கோயில் மைதானம் வழியாக சென்று காந்தி சிலை, மணிக்கூண்டு, சித்திக்கு திடல், அசோகாபுரி, நேதாஜி ரோடு, சென்ட்ரல் தியேட்டர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், அதே போன்று பன்னீர்செல்வம் பார்க் உள்ளிட்ட பகுதிகளிலும் பேச இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை 25/2/2023 அன்று வெட்டுவாங்காடு வலசு 19வது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய நாச்சாயி டீ கடை, சம்பத் நகர், பெரிய வலசு, அதே போன்று குளம், காந்தி நகர், அகரஹாரம், வண்டிப்பேட்டை, சத்யா நகர், நெரிகல் மேடு, வைரப்பாளையம், கிருஷ்ணம்பாளையம், கேஎன்கே ரோடு, ராஜாஜிபுரம், மெட்ராஸ் ஹோட்டல், எல்லையம்மாரியம்மன் கோயில், முத்துசாமி வீதி, பழையமலை கவுண்டர் வீதி, தெப்பக்குளம், வீரப்பன் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பயணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சம்பந்தப்பட்ட தேர்தல் குழு பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திடுமாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. விவரங்களை வழங்கும் இருக்கு நன்றி ஜெயக்குமார்.